ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சர்ச்சு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு கார்த்திகை இல்லையா, அதனால கார்த்திகை பொரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2-in-1 நம்ம பொரி உருண்டையும் பண்ணலாம், அதுக்கப்புறமா பொரியும் பண்ணலாம். ஸோ நேற்று ஈவினிங் 4:00 இப்படி தான் வெதர் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களோட ரோடு ஃபுல்லாக ட்ரீயாக இருக்கும், அந்த ரோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஒரு பேன் வச்சுட்டு, அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் வந்து நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். அந்த கருப்பட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த வடிகட்டிடலாம், அதனால் தூசி எதுவும் இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டுறதுக்காண்டி நான் 1 கப் கருப்பட்டிக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் அந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இந்த பொரி உருண்டை, கார்த்திகை பொரியை வந்து கருப்பட்டியில் தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹெல்தி. ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, நம்ம பாகு பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து தண்ணியை இப்போ கொஞ்சமாக விட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து வடிகட்ட முடியாது. ஸோ நான் 1 கப்பு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் வந்து நான் 3 கப் வரைக்கும் பொரி எடுத்துக்கிறேன். ஸோ 3 கப்ஸ் வரைக்கும் பொரி எடுத்துக்கிறேன். பட் கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட் வந்து வெல்லம் வச்சும் பண்ணலாம். ஸோ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள். ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஏலக்காய் தூள் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரோஸ்டட் சன்னா தால் சொல்லுவாங்க இல்லையா, அது. பொரிக்கடலை, அப்புறம் வந்து இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவை. நீங்கள் அந்த உருண்டை பிடிக்கும்போது நீங்கள் வந்து நெய் வந்து கையில் தடவிக்கலாம். உங்களுக்கு உருண்டையாக வேணால் உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே உதிரி உதிரியாக இருக்குன்னு அப்படியே சாப்பிடலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த அந்த கருப்பட்டியும் நான் வந்து சேர்த்தாச்சு. அது வந்து நல்ல பாகு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அது நல்லாவே வந்து கை விடாமல் வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து பிரச்சனை இல்லை, இல்லை கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பாகு வந்து வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ இப்போ வந்து பாகு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு, மேலே பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே பாகு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஒரு டம்ளர்லேயோ ஒரு பவுல்லையோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 சொட்டு நீங்கள் வந்து அதில் விட்டிங்கன்னா அந்த கருப்பட்டி வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து பாகு கன்சிஸ்டன்சி. நீங்கள் வெள்ளம் இருந்தீங்கன்னா அந்த இது கரெக்டாக கையில் எடுக்கும்போது அந்த வெள்ளம் வந்துடும். ஸோ நான் ஏற்கனவே இந்த சுக்கு பொடி, அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பொரிகடலை, அதுக்கப்புறமா பொரி, இதெல்லாமே சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்தால் நல்லது. ஸோ அவ்வளோதான், இந்த பாகு ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் கையில் வந்து நெய் வந்து தடவிட்டு கடகட வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது இல்லை, ஓவர் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போது. ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு பொரி உருண்டை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா அப்படியே பொரி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2-in-1 ரெசிபி. நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாம். நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே என்னோடய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கூட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் அண்ட் பபாய்.